முதல் வகுப்புல என்னென்ன பார்த்தோம்? விளையாட்டுகள் பாடி ஆடி விளையாடலாம், மகிழ்வோடு கற்போம், ஒளியோடு விளையாடு, மகிழ்வோடு கற்போம் இரண்டு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் இல்லையா? இது எல்லாமே முடிச்சுட்டு இதுக்கு உண்டான பணித்தாள்கள் அப்புறம் கிளாஸ் ஒர்க் வகுப்பு ஏடி எழுதுதல் அப்படின்னு எல்லாமே முடிச்சோம் இல்லையா? நம்ம என்ன பண்ண போறோம் இப்ப அப்படின்னா, இப்ப மறுபடியும் நம்ம பார்த்தோம் இல்லையா அதெல்லாம் ஒரு டைம் என்ன பண்ண போறோம், திருப்பி நம்ம ரிவிஷன் சொல்லுவீங்க இல்லையா, திருப்புதல் ரிவிஷன் பாக்குறோம். இப்ப எக்ஸாம் வந்துருச்சு அப்படின்னா நம்ம மறுபடியும் பார்த்து படிப்போம்னு சொல்லுவீங்க இல்லையா, அது மாதிரி நம்ம இப்ப திருப்புதல் தமிழ் திருப்புதல் அப்படிங்கிறதுல ஒவ்வொரு பாடத்தையும் நம்ம பார்க்க போறோம் சரிங்களா? நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, முதல்ல வந்து பாடி ஆடி விளையாடலாம் அப்படிங்கிறதுல விலங்குகள் பெயர் முதல் பாடம் பாடி ஆடி விளையாடலாம். பாடி ஆடி விளையாடலாம், பாடி ஆடி விளையாடலாம் முதல் பாடம். இதுல நீங்க பார்த்திருப்பீங்க, புக்ல நான் உங்களுக்கு அந்த பாடத்தை காமிச்சிருப்பேன் சரிங்களா? அந்த பாடல் இருக்கு இல்லைங்களா, பாருங்க இதுல என்னென்ன விலங்குகள் என்னென்ன விலங்குகள் என்னென்ன விளையாட்டுகள் விளையாடுது, என்ன விலங்குகள் அங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா? அதுல நம்ம உள்ளரங்க விளையாட்டு, வெளியரங்க விளையாட்டு அப்படின்னு நிறைய விளையாட்டுகள் நம்ம பார்த்தோம் இல்லையா? அதுல உள்ள என்ன விளையாட்டு விளையாடலாம், வெளியில என்ன விளையாட்டுகள் விளையாடலாம், காட்டு விலங்குகள் என்னென்ன, இதுல காட்டுல இருக்கிற விலங்குகள், வீட்டுல இருக்கிற விலங்குகள் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா? இப்ப காட்டு விலங்குகள்னு பார்த்தா சிங்கம், புலி, யானை, கரடி சொல்லு இல்லையா? அப்படிலாம் அது பாருங்க, இதுல வந்து விலங்குகள் இதுல பார்த்தோம் அப்படின்னா விலங்குகள் விலங்குகள் காட்டு விலங்குகள் காட்டு காட்டு விலங்குகள் வீட்டு விலங்குகள் வீட்டு வீட்டு விலங்குகள் விலங்குகள்ல காட்டு விலங்குகள் வீட்டு விலங்குகள் அப்படின்னு நம்ம சொல்லி பிரித்து பார்த்தோம். அப்ப காட்டு விலங்குகள்னா என்னென்ன தெரிஞ்சதே இல்லாமா? இப்போ வந்து பாருங்க, புலி புலி புலி, சிங்கம் சி இங் கா இம் சிங்கம், கா ர டி கரடி, சிறுத்தை சி ரு இத் சிறுத்தை, யானை யா நை யானை, குரங்கு பு ர இங்கு குரங்கு. இப்படின்னு நம்ம என்ன பண்ணலாம், காட்டு விலங்குகள் வந்து நிறைய எழுதிட்டு போகலாம் இல்லைங்களா? காட்டுல இந்த விலங்குகள் இருக்கு, இது வந்து இந்தந்த விளையாட்டுகள் விளையாடும், நீர் யானை, முள்ளம்பன்றி அப்படின்னு நிறைய விலங்குகள் பெயரை நம்ம வந்து எழுதலாம். இப்போ உங்களுக்கு தெரியுது அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு தெரிஞ்ச பெயர்களாக நம்ம என்ன பண்ணியிருக்கோம் எழுதியிருக்கிறோம். புலி, சிங்கம், கரடி, சிறுத்தை, யானை, குரங்கு, இதில் காட்டு விலங்குகள். இப்போ வீட்டு விலங்குகள் அப்படின்னு பார்த்தா நாய் நாய், பூனை வீட்டில் வளர்ப்பாங்க இல்லையா, பூனை, பசு வளர்ப்பில்லையா, நாய் பூனை பசு, குதிரை கூட வீட்டில் வளர்ப்பாங்க இல்லையா, குதிரை, இதுல இல்லையா எருமை, இதுல காட்டெருமை எருமை அப்படிங்கிறது வீட்டிலேயே வளர்ப்பாங்க, காட்டெருமை அப்படிங்கிறது காட்டிலேயே இருக்கும் இல்லைங்களா? இப்படி நம்ம வீட்டு விலங்குகள் காட்டு விலங்குகள் அப்படின்னு சொல்லிட்டு பாடி ஆடி விளையாடலாம் அப்படின்ற பகுதியில அந்தந்த விலங்குகள் என்னென்ன விளையாட்டுகள் விளையாடுது, விலங்குகள் என்னென்ன விளையாட்டுகள் விளையாண்டது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோங்க. பாருங்க, இது இந்த இந்த புக்கை நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட நான் காமிச்சேன். இதில் ஒவ்வொரு விலங்குகளும் என்ன விளையாட்டு விளையாண்டுருக்கு. இங்கே பாருங்க, கயிறுத்தல் கயிறுத்தல், இங்கே சறுக்கு மரம் சறுக்கு மரம் ஏறுதல் பந்து விளையாண்டுட்டு பாருங்க, இங்கே பாருங்க உரியெடுத்தல் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த பாடம் நடத்துகிறப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா? இப்படி பாடி ஆடி விளையாடலாம் அப்படின்னா இதில் உங்களுக்கு எப்படி கேட்கலாம் அப்படின்னா, பாட்டி விலங்குகள் பெயர்கள் எழுதுங்க, வீட்டு விலங்குகளோட பெயர்களை எழுதுக அப்படின்னு சொல்லி கேட்கலாம், இல்லை விலங்குகளின் பெயர்களை எழுதுக அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு கேட்கலாம். அடுத்து பாருங்க, இப்போ பாடி ஆடி விளையாடலாம் அப்படிங்கிறத விலங்குகளோட பெயர்கள் தான் நம்ம என்ன பண்ணோம் பார்த்தோம். அதுக்கு அடுத்தது பாருங்க, மகிழ்வோடு கற்போம் மகிழ்வோடு கற்போம், முதலாவதா பார்த்தாச்சு, அடுத்தது மகிழ்வோடு கற்போம், இரண்டாவது மூன்றாவது மொழியோடு விளையாடு அப்படிங்கிறதுல உங்களோட நீங்க செயல்கள் என்ன செய்ய போறீங்க அப்படிங்கிறது அதுல ஒவ்வொரு டாட் வச்சு புள்ளி வச்சு நம்ம இணைக்கிற மாதிரி இருந்தது இல்லைங்களா, அதை தான் நம்ம மொழியோடு விளையாடுங்க ரெண்டாவது படத்துல பார்த்தோம். இப்போ மூன்றாவதா பார்த்தீங்க அப்படின்னா
மகிழ்வோடு கற்போம் உயிரெழுத்துக்கள். ம கி இல் ஓ தி மகிழ்வோடு கா இர் ஓ இம் மகிழ்வோடு கற்போம் மகிழ்வோடு கற்போம் மகிழ்வோடு கற்போம் அப்படிங்கிறதுல என்ன பார்க்கணும் அப்படின்னா உயிரெழுத்துக்கள் ஓ இ ஏ லு இ து கா இல் உயிரெழுத்துக்கள். உயிரெழுத்துக்கள் அப்படிங்கிறதுல உயிரெழுத்துக்கள் எத்தனை உயிரெழுத்துக்கள் பனிரெண்டு உயிரெழுத்துக்கள் பனிரெண்டு உயிரெழுத்துக்கள் பனிரெண்டு என்ன பார்க்கலாமா இப்பங்க
மொழியோடு விளையாடு அப்படிங்கிறதுல நீங்களா புள்ளி வச்சு எழுதுற மாதிரி இருந்ததுங்களா. அதுக்கு அடுத்தது உயிரெழுத்துக்கள். உயிரெழுத்துக்கள்ல உயிரெழுத்துக்கள்லாம் எத்தனை எழுத்துக்கள் இருக்கு? 12. அதுல உயிர் குறில் எழுத்துக்கள் 5, உயிர் நெடுஎழுத்துக்கள் 7. அப்ப உயிரெழுத்துக்களை முதன்மையா கொண்டு தொடங்க சொற்களை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இது ஏற்கனவே நம்ம வகுப்பு ஏடு எழுதலையும் நிறைய எழுதியிருக்கோம். அது இல்லாம பணித்தாளையும் நம்ம எழுதியிருக்கோம் சரிங்களா. ஆவலருக்கு தொடங்குற சொற்கள் ஊ ஏ இந்த மாதிரி தொடங்குற சொற்கள் 1, 2, 3, 4 அந்த மாதிரி கூட நீங்க எழுதலாம் சரிங்களா. அடுத்து பாருங்க ஐ ஐவர் ஐந்து ஐநூறு ஐநூறு ஐம்பது. அடுத்து பாருங்க ஓ ஒட்டகம். இப்ப இது வரைக்கும் பாருங்க மறுபடியும் என்ன பண்றேன் ஒரு ஒரு தடவை வாசிச்சு அனுப்புங்க. ஆ அம்மா ஆ இன் மா அம்மா ஆ இன் பு அன்பு ஆ வா இர் அவர் ஆ டை அடை ஆ ழகு அழகு ஆ இப் பா அப்பா ஆ இன் உயிரெழுத்துக்களை முதன்மையா கொண்டு வர சொற்களை தான் நம்ம எழுதணும் சரிங்களா. பாத்துருக்கீங்களா
பாடி ஆடி விளையாடலாம் அப்படிங்கிறதுல உயிரெழுத்துக்கள் பாடி ஆடி விளையாடலாம் விலங்குகள் பார்த்தோம். இப்போ மயிலோடு கற்போம் அப்படிங்கிறதுல ஆ உயிரெழுத்துக்கள் பார்த்தோம். அதில் 12 உயிரெழுத்துக்கள் பார்த்தோம். அதில் உயிரெழுத்துக்களில் உயிர் குறி உயிர் நிலையில் பார்த்தோம். அதில் ஒவ்வொரு எழுத்தையும் முதன்மையாக கொண்டு தொடங்குற சொற்கள் கொஞ்சம் பார்த்தோம். அதுக்கடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இதுலேயே உங்களுக்கு படம் கொடுப்பாங்க. படம் கொடுப்பாங்க இல்லையா, நம்ம பார்த்தோம் இல்லையா. நம்ம இப்போ வந்து படம் கொடுத்துருவாங்க, அந்த படத்தை நம்ம என்ன பண்ணோம், அந்த படத்துக்கான பெயரை நம்ம எழுதணும். பதினொன்று பன்னெண்டு
எழுதுங்கள். இக் இங் இச் இஞ்ச் இட் இன் இத் இன் இப் இம் இ இர் இல் இவ் இழ் இல் இர் இல். சரிங்களா, நம்ம மெய்யெழுத்துக்கள் 18 நம்ம பார்த்தோம். மெய்யெழுத்துக்களை 3 வகையா நம்ம பிரிச்சாங்கன்னு சொல்லி சொன்னோம். என்னென்ன? வல்லினம், மெல்லினம், இடையினம். வல்லினம் கசட தபர வல்லினமாம், எங்கென்ன நமன மெல்லினமாம், எரள வளள இடையினமாம். கசட தபர வல்லினமாம், எங்கென்ன நமன மெல்லினமாம், எரள வளள இடையினமாம். கசட தபர வல்லினமாம், எங்கென்ன நமன மெல்லினமாம், எரள வளள இடையினமாம். சரிங்களா, அதுல அந்த பாடங்கள் பாத்தீங்க அப்படின்னா இங்க பாருங்க, புக் வச்சுக்கலாம். இந்த மொழியோடு விளையாடு அப்படின்னு சொல்லுறத பாருங்க. இந்த இந்த ட்ரா பண்ணுற மாதிரி இருக்குங்களா, வரைகிற மாதிரி இருக்குங்களா, இதை தான் நான் சொன்னேன். அடுத்தது பாருங்க, இதில் பாருங்க, அம்மா கொடுத்துருக்காங்க இல்லையா, அம்மா, அரிசி, அண்ணம், அலைபேசி, அணில், பார்த்தீங்களா. அதுக்கு அடுத்தது பாருங்க, சொல்லி பார்த்து இணைப்பேன் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, இதுதான் நம்ம என்ன பண்ணோம் பார்த்தோம். அதுக்கப்புறம் பாருங்க, உயிரெழுத்துக்களை வட்டமிடுக, இதெல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா. உயிரெழுத்துக்களை வட்டமிடுக, உயிரெழுத்துக்கள் அப்படின்னா உயிரெழுத்துக்கள் இந்த 12 இருக்கு அப்படின்னா அதில் முதன்மையாக கொண்டு தொடங்குற சொற்கள் இல்லையா, அதில் உயிரெழுத்துக்கள் என்ன, ஆனா ஆ வட்டமிடணும், ஆ அப்படிங்கிறப்ப ஆ வட்டமிடணும். இங்க பாருங்க, விடுபட்ட எழுத்துக்களை எழுதுக, ஆமை இருக்கு இல்லையா, ஆமை, அணி, ஆலமரம். அங்க விடுபட்டு இருக்கிறது என்ன எழுத்து விடுபட்டு இருக்கு, என்ன எழுத்துக்கள் விடுபட்டு இருக்கு, என்ன எழுத்துக்கள் விடுபட்டு இருக்கு, உயிரெழுத்துக்கள் விடுபட்டு இருக்கு. அடுத்தது பாருங்க, இளநீரும் ஈச்ச மரம் சொல்லிட்டு, இலை, இஞ்சி, இலந்தை பழம், இட்டலி, பாத்தீங்களா, இலந்தை பழம், இட்டலி. இதுலையும் பாருங்க, விடுபட்ட எழுத்துக்கள் படம் வரைகிற மாதிரி இருக்கு பாருங்க, நம்ம பார்த்தோம் இல்லையா. அதுக்கு அடுத்தது இது வரைக்கும் உங்களுக்கு முடிஞ்சதில்ல. அப்புறம் பாருங்க, 4வது பாடம் என்ன சொன்னோம், மகிழ் கோடு கற்போம் மெய்யெழுத்துக்கள். இதில் பாருங்க, படங்களை இணைக்கிற மாதிரி இருக்குங்க இல்லையா, அந்த படம் எல்லாம் என்ன பண்ணோம் நம்ம, அந்த இப்போ அந்த மெய்யெழுத்துக்களுக்கு உண்டான படங்களை நம்ம என்ன பண்ணோம், இணைச்சோம் இல்லையா. அதுக்கு அடுத்தது பாருங்க, பார்க்காமல் மெய்யெழுத்துக்கள் பள்ளியிடம், வா இம்மல்லினம், க ச ட த ப ர கசட தபர வல்லினமாம். எத்தனை எழுத்து? 6. ஒவ்வொரு இந்த மெய்யெழுத்துக்களை 3 பிரிக்கிறாங்க. ஒவ்வொன்றையும் வல்லினம், மெல்லினம், இடையினம் அப்படின்னு சொல்லி பிரிக்கிறாங்க. ஒவ்வொரு வல்லினம், மெல்லினம், இடையினத்திற்கும் 6 எழுத்துக்களாக பிரித்து மொத்தம் 18 எழுத்துக்கள் வரும்னு சொன்னேன் இல்லையா. வல்லினம் கசட தபர வல்லினமாம், மெல்லினம் மே இ ந இம் மெல்லினம், நமன மெல்லினமாம், நமன மெல்லினமாம். இதுல எத்தனை இருக்கு? 6 எழுத்துக்கள் இருக்கு. வல்லினம் கசட தபர வல்லினமாம், எங்கென்ன நமன மெல்லினமாம், எரள வளள இடையினமாம். இடையினம் இடையினம், ர ல வ ர ல ஆறு தெரியுதுங்களா. பள்ளினம் க படம், ஆ ல
அல்லது வா வானம். இப்ப இதுல வந்து மெய்யெழுத்துக்களை மட்டும் வட்டமிடுங்க, மெய்யெழுத்துக்களை வட்டமிடுங்க அப்படின்னு சொன்னா மெய்யெழுத்துக்கள் என்னது, புள்ளி வச்ச எழுத்துக்கள் எல்லாம் மெய்யெழுத்துக்கள். மெய்யெழுத்துக்கள் அப்படின்னா புள்ளி வச்ச எழுத்துக்கள். அப்ப நம்மளுக்கு இங்க எங்க இருக்கு மெய்யெழுத்துக்கள், படம் இம் பட்டம் போட்டாச்சு. இங்க இங்க என்ன இருக்கு, அப்ப நீங்க உயிரெழுத்துக்களுக்கும் மெய்யெழுத்துக்களுக்கும் வித்தியாசம் தெரியுமா? என்ன பண்ணுவீங்க, முதல்ல உயிரெழுத்துக்களை வட்டமிடுங்க அப்படின்னா உயிரெழுத்துக்கள் அப்படின்னா அந்த 12 எழுத்துக்கள் தான் உயிரெழுத்துக்கள். அது மட்டும் வந்தா நம்ம என்ன பண்ணணும், வட்டமிடணும். மெய்யெழுத்துக்களை வட்டமிடுங்க அப்படிங்கிறப்ப புள்ளி வச்ச எழுத்துக்கள் மட்டும்தான் நம்மளுக்கு மெய்யெழுத்துக்கள். அப்ப இங்க இருக்கிறது என்ன, பா டா பாங்கிறது உயிர்மை எழுத்துக்கள், டா உயிர்மை எழுத்துக்கள், இம் அப்படிங்கிறது மெய்யெழுத்துக்கள். அப்ப இதை மட்டும் நம்ம வட்டமிடுறோம், வானம் இம் வட்டமிட்டாச்சு சரிங்களா. இப்ப நம்ம 4 பாடத்துலயும் இருக்கிறத நம்ம என்ன பண்ணிட்டோம், பார்த்துட்டோம் சரிங்களா. அதுக்கு அடுத்தது இப்ப நீங்க முதல் பருவம் வருது இல்லைங்களா, நல்லா படிச்சு நல்லா எழுதணும் சரிங்களா. நன்றி மாணவர்களே.